எங்களுக்கு வாக்கு செலுத்தினால் பாலாறும் தேனாறும் கரை புரண்டு ஓடும், நாட்டை நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று சொல்லி வாக்குறுதி அளித்து இருவரும் திராவிட கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. நாங்கள் நல்லாட்சியை கொடுக்கிறோம் என்று ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் சொல்லுது. ஒரு நல்ல ஆட்சிக்கான இலக்கணம் என்ன, வரையறை என்ன? மக்கள் போராடாது, மக்கள் மனு கொடுக்காது, மக்கள் மன்றாடாது, மக்கள் திண்டாடாது, மக்களின் தேவை அறிந்து சேவை செய்வதுதான் நல்ல ஆட்சி. நல்லாட்சி என்று யார் சொல்ல வேண்டும்? எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த மக்கள் தான் ஒரு ஆட்சி நல்ல ஆட்சின்னு போட்டணும். 50 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது, ஆனா நல்லாட்சி என்று சொல்ல முடியல. கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் என்று ஸ்டாலின் ஒரு முறை கூட சொன்னதில்லை. கடந்த காலத்தவருக்கு மன்னிப்புன்னு சொல்றாரே ஒழிய ஒருபோதும் கருணாநிதி ஆட்சி கொடுப்போன்னு சொன்னதில்லை. நாங்க அம்மாவி ஆட்சியை கொடுப்போம்னு யாரும் சொன்னதில்லை. ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து எல்லாரும் சொல்றான் காமராசர் போல ஒருத்தர் ஆண்டா போதும். காமராசர் ஆண்டது 9 ஆண்டுதான், ஆனா திமுக அதிமுக ஆண்டது 50 ஆண்டு. 50 ஆண்டுகள திராவிட கட்சிகள் செய்யாத சாதனையை 9 ஆண்டுகளாக நிகழ்த்தி முடித்தார் பெருந்தலைவர் காமராசர். அவர் காலத்தில் தான் எல்லாமே நீர்வள பெருக்கமா அவர் தான், தொழில்துறை வளர்ச்சி அவர் தான், கல்வியில முன்னேற்றமா அவர் தான். அந்த தலைவருக்கு நோக்கம் இருந்தது. 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட தமிழ் சமூகம், சோழ காலம், பாண்டியர் காலம், நாயக்கர் காலம், சங்க காலம், பிற்கால சோழ காலம், கலப்பர காலம் என்று 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கல்வியை நிர்வாகப்படுத்தி கொடுத்த தலைவர் பெருந்தலைவர் காமராசர். அன்னச்சத்திரம் 1000 கட்டளும், ஆலயங்கள் 16 நாட்டளும், பின்வரும் தர்மங்கள் யாவும் பயன்பட்டு விளங்க செய்வது அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலைங்கிறான் பாரதி. அப்படி ஏழைக்கு எழுத்தறிவித்த பிறமகன் பெருந்தலைவர் காமராசர். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க நம்ம விளம்பரம் செய்யலாமே நம்ம செஞ்ச சாதனைகள் என்ன. நாம சாலை போடுறோம் மக்கள் பயணிக்கிறான், நாம விளக்களை எரிய விடுறோம் மக்கள் பயன்படுறான், நீர்வளத்தை பொறுக்கிறோம் விவசாயம் செய்யறான், தனியா எதுக்கு விளம்பரம்? இந்த விளம்பர காசுல இன்னும் 4 பள்ளிக்கூடத்தை கட்டி பண்ணினார் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் நேர்மையாக இருந்தால்தான், காமராசர் மட்டும் இல்ல, காமராசனை அமைச்சிருந்த அமைச்சர்கள் எல்லாம் நேர்மையாளர்களாக இருந்தார்கள். காமராசர் குடும்பம் இல்ல, பிள்ளை குட்டிகள் இல்ல, தேவைகள் இல்ல, நெருக்கடி இல்ல. ஆனா கக்கனை குடும்பம் இருந்தது, பிள்ளை குட்டி இருந்துச்சு, ஆனால் இறுதி நொடி வரை நேர்மை தவறாது, உண்மை தவறாது வாழ்ந்து மறைந்தவர் கக்கன். அதே போல காமராசரை அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் தான் ராமையான்னு ஐயா, புதுக்கோட்டைக்காரர். சென்னையில செத்து போன அவரை உடலை கொண்டு வருவதற்கு புதுக்கோட்டை கொண்டு வர்றதுக்கு காசு இல்லை. மக்களை மடிப்பிச்சு ஏந்தி ராமையாவுக்கு ஈமச்சடங்கு செஞ்சாங்க. லூர்தம்மான்னு அம்மா காமராசரை அமைச்சர் அமைச்சராக இருந்தாங்க. அவங்க அனாதாசிரமத்துல அனாதை போல இருந்து போனாங்க. இதுவெல்லாம் காமராசரை ஆட்சியில் அமைச்சரவையில் அமைச்சர்கள் எவ்வளவு நேர்மையாக உண்மையாக இருந்தார்கள் சான்று. ஆனா இன்றைக்கும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், ஒரு வாரமா அவர் தான் தலைப்பு செய்தி. இப்ப என்ன பிரச்சனை? செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவில்லை. யார் சொல்றா? திமுக சொல்லுது. ஆனா செந்தில் பாலாஜி எப்போது ஊழல் செஞ்சதா குற்றச்சாட்டு? அதிமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவில்லை என்று திமுக சொல்லுது. அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்யப்படுது என்று சொல்லி அதிமுக போராடுது. எவ்வளவு பெரிய விந்தை, எவ்வளவு பெரிய கொடுமை! நீ நேர்மைவாதியா இருந்தா, உண்மைவாதியா இருந்தா, காமராசர் போல, கக்கன் போல, நல்லக்கண் போல உண்மைவாதியா இருந்தா, அமலாக்கத்துறையா இருந்த எந்த துறை இருந்தா உனக்கு என்ன? உண்மையோட எதிர்கொள்ள வேண்டியதானே. ஏன் எதிர்கொள்ள முடியல? காரணம் நேர்மை இல்லை, உண்மை இல்லை. இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த மண் குடித்தோ மக்கள் குடித்தோ எரி குடித்த சிந்தனையும் இல்லை. மாறாக இந்த மண்ணை கபலீகரம் செய்ய வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்கேயாவது இந்த பாட்டை போட முடியுமா? 50 ஆண்டா சொல்றாங்க நாங்க நல்லாட்சி தருவோம், நல்லாட்சி தருவோம்னு. நம்ம இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், பிராங்க் பண்றோம் பாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்னு பிராங்க் பண்றாங்க. பிராங்க் பண்ணி ஏமாத்துட்டாங்க. இப்ப ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறாங்க. நாமும் நம்பி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்ட போடுறோம். நாம் மாறாதவா? எது ஒன்று மாறாது. இந்த திமுக அதிமுக செஞ்ச பெரிய கொடுமை அவன் கொள்ளையடித்ததை விட, ஊழல் செஞ்சதை விட மக்களிடம் இருந்த நியாய உணர்வை சாகடித்தது. அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூட்டாக கொண்டு பாடப்பட்டது. இன்னைக்கு மக்களிடம் இருந்த அற உணர்ச்சியை சாகடித்து விட்டான். ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அதனால் சரிவன் இல்லை. அமைச்சர் சரியில்லை, அதனால் சரிவன் இல்லை. அதிகாரிகள் சரியில்லை, நாட்டை சரி பண்ணிடலாம். பிரதமர் சரியில்லை, அதனால் சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் மக்கள் செல்லாவிட்டால் எது ஒன்றும் செய்ய முடியாது.
காந்தியவாதி சொல்றாரு சத்தியமூர்த்தி, மக்கள் நாணயங்கள்ல மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பாத்துக்கணுங்கிறாரு. மக்கள் மனங்கள்ல ஊடுகிருச்சு. நவிகள் நாயகன் சொல்றாரு, ஒரு காலமரம் அந்த காலத்தை நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதாக வைப்பாருங்கிறாரு. அந்த காலம் திறந்து விட்டது, நாம் வாழக்கூடிய தற்காலம் தான். 2021 சட்டமன்ற தேர்தல் அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு நாமக்கல் ராசிபுரத்துல மக்கள் போராடுறான். பக்கத்தெருவுக்கு அதிமுக காசை கொடுத்து எங்க தெருவுக்கு காசு வரல. நாம் மாறாதவரை எது ஒன்றும் மாறாது. நாம திரும்ப திரும்ப திமுக அதிமுக நோக்கி போனால் நமக்கு அழிவுதான் மிஞ்சும். நாம் விழிப்புட்டு எழணும், ஒரு மாற்றத்துக்காக உருவாகி வரணும். அதற்கு ஒரே வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் தான், நாம் தமிழக கட்சி தான். ஆகவே காலங்காலமாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நிச்சயமாக இந்த மண்ணை மக்களை காப்போம். நன்றி, வணக்கம்.